மாஸ்டர் தி பிளாஸ்டர். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஐ பட்டனில் ஒரு வீடியோ கொடுக்குறாங்க. ஸோ அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோன்னா நம்ம ஆரி வாங்கியிருந்தோம். ஸோ ஆரிக்கு தேவையான டாப் 10 கட்டாயமாக இருக்க வேண்டிய ஆக்சஸரிஸ் என்னதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோன்னா வாங்கினாங்க, ஓட்டினாங்க, ஃபஸ்ட்டு சர்வீஸ் கூட முடிக்கலங்க, வண்டி 500 கிலோமீட்டர் கூட போகலை, அதுக்குள்ளே சில இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தால் நான் ஊருக்கு போயிட்டேன். வண்டி அப்போ வாங்கி அங்கே நிற்க வச்ச வண்டி தான் அங்கே நிற்கிது பார்த்தீங்களா, டிவிஎஸ்ல. அது பக்கத்தில் அது நம்ம வண்டி தான், ஆரி வாங்கின வண்டி. சும்மா 45 நாளாக அப்படியே தான் நின்றுட்டுருக்கு. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா இன்னும் ஆர்சி புக் வாங்கலை, தென் இன்னும் ஃபஸ்ட்டு சர்வீஸ் கொடுக்கல. ஸோ நிறைய எஃபெக்ட் இருக்குது, ஸ்டார்ட் ஆகுதா, ஆட்டோ ஸ்டார்ட் ஆகுதா, எல்லாமே இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கைஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வண்டிக்கிட்ட போயிடலாம். ஸோ கைஸ், நம்ம வண்டியோட நிலைமையை நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த கவரை போட்டேன், இன்னும் எதுவுமே பண்ணல. ஸோ நாளைக்கு தான் வந்து இப்போ எடுத்து ஃபுல்லாக வண்டியை க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து இப்போ சர்வீஸ் ஸ்டேஷன் முடியிருக்கோம். ஸோ நாளைக்கு போய்ட்டு சர்வீஸ் பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ சர்வீஸ் பண்ணிட்டு அப்படியே ஆர்சி புக் வாங்கிடலாம். ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணிவிட்டு ஆர்சி புக் வாங்கிடலான்ட்ருக்கேன். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் கைஸ். இப்போது நான் வண்டியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா என் முடிவை மாற்றிட்டேன், இந்த டஸ்ட்டோடையே உங்களுக்கு கரெக்டாக முடிவு பண்ணிட்டேன். ஸோ பார்க்கலாமே வண்டி எப்படி இருக்குது. ஸோ வண்டியோட நிலைமையை பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம எல்லாமே வச்சுருந்தோம், எப்படி இருக்குது, டிஎன் நம்பர் எல்லாம் ஓகே, ஃபுல்லாக டஸ்ட்டு தான் இருக்குது. பெரிய லெவலில் இதெல்லாம் கொஞ்சம் அப்போ போய் டஸ்ட்டு தான் க்ளீனாக வச்சு பண்ணி க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தேன். அப்போ கூட கொஞ்சம் டஸ்ட்டாக தாங்க இருக்குது, பட் இதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ வண்டியோட நிலைமையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ வண்டியை மாசாக க்ளீன் பண்ணிடுவோமா, வண்டியை மாசாக க்ளீன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஆட்டோ ஸ்டார்ட் ஆகுதான்னு தெரியல, பிகாஸ் ரொம்ப நாள் நிற்க வச்சுருந்தோம். நான் நல்லா கிக் ஸ்டார்ட் தான் பண்ண போகிறேன். ஸோ கிக் ஸ்டார்ட்லேயே ஸ்டார்ட் ஆயிரும், இப்படி ஆகலைன்னா நாளைக்கு போகலாம். தென் இதில் இருக்க ஜிபிஎஸ் அலாரம் எடுத்துடலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன், பிகாஸ் பயங்கரமாக பேட்டரி இருக்குது. ஸோ அதுக்கான ரிவ்யூவாக நான் என்ன போடுறேங்க, ஜிபிஎஸ் போடலாமா வேண்டாமான்னு. ஸோ வண்டியை சுற்றி சுற்றி காட்டிட்டேன். இப்போது சொன்ன மாதிரி தாங்க வண்டியை க்ளீன் பண்ணுறது, எல்லாமே மைக்ரோஃபைபர் கிளாத் யூஸ் பண்ணுறது நல்லது, ஸ்க்ராச் வராது. நார்மல் கிளீனிங்க்கு பக்கத்தில் இருக்க டிவிஎஸோட கிளாத்தை ஆடியே போட்டுருவோம், டாட்டா தான் அது. தென் அடுத்தபடியாக தண்ணி பிடிக்கணும். ஸோ தண்ணியை பிடிச்சிட்டு அப்படியே தண்ணி ரொம்பிட்டு இருக்கு. ஸோ எடுத்துகிட்டு போயிடுவோம் நம்மளோட ஏரியாவுக்கு, எடுத்துகிட்டு போய் க்ளீனிங்க்கு ஒரு ஏரியா வச்சுருக்கேன். எதுவும் இல்லை, கொஞ்சம் பின்னாடி எடுத்துகிட்டு வரும். ஃபஸ்ட் க்ளீனரோட லுக்குக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ தண்ணி ரெடி, நானும் ரெடி, க்ளீன் பண்ணுறதுக்கு துணியும் ரெடி, அங்கேயும் துணி ரெடியாக இருக்குது. ஸோ டேரெக்டாக அங்கே போய் பேசி இப்போ ஆன் ப்ராசஸில் தான் நான் பார்த்துட்ருக்கேங்க, எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நிற்க வச்சாச்சு. ஸோ நான் வந்து வண்டியை கழுவலான்னு பிளான் பண்ணேன், எங்கள் அம்மா முதல்ல இந்த கவரை கழுவ சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் லைட்டாக தண்ணியை போட்டு அங்கே காய வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வண்டிக்கும் போவோம். அதெல்லாம் நம்ம பார்த்தீங்களாங்க, வண்டி கொடுமையாக பாருங்கங்க, வண்டியை கழுவலான்னு வந்தால் இது எப்படி கழுவணும் அப்படின்னு சொல்லி இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. சரி பண்ணுவோம், ஒரு ஆரியோட ஓனராக இருந்து இது பண்ணனா எப்படி. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தூசியை தட்டிடுவோம், வண்டி எடுக்க போகிறேன். ஸோ ஒரு ஆரி இருக்கிறது தான் மனசுலேயே ஒரு எப்படி பாட்டா இல்ல ஃபஸ்ட்டு இந்த பாட்டிலையும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த பாட்டை பிடிச்சிருவோம், அதுக்கப்புறம் அந்த பாட்டு போய் இப்போ 2 செகண்ட் இதை தகுந்த இடம் பிடிச்சி போடுறாங்க. எப்பயும் மழை பெயர காலம் தான் இருக்குது கேட்காது. எங்கள் ஏரியாலே ஃபஸ்ட்டு எங்கள் வீடெலாம் கரெக்டாக போகிறோம்னா ஈஸியஸ்ட் மெத்தடில் இதை லைட்டாக கழுவிட்டு அப்படியே விட்டுருவோம். எப்பயும் மழை பெய்யுது ரெகுலராக, அது தானே சரியாக போயிடும். ஸோ இப்போது நார்மலாக கழுவிடலாம் ஓகே. ஸோ கழுவிட்டு ஸோ ஃபைனலி ஒரு வழியாக முடிச்சாச்சுங்க வேலையை, சுற்றி சுற்றி காட்டுறேன், மெயினாக கழுவிட்டேன். ஓகே, ஒரு பேக் அடிப்போம், பின் போட்டுருவாங்க. இப்போது நம்ம தலைவங்கிட்ட போவோமா, மாசாக நிற்கிறான் பாருங்கள் தலைவன், தலைவனை போய் ரெடி பண்ணுவோம். இப்போ
गाइस பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்னால முடிஞ்ச அளவுக்கு வண்டியா வேற லெவல்ல கேனிங்காச்சு சோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் பெட்ரோல் செக் பண்ணிப்போம் ஜூம் பெட்ரோல் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே ஃபுல்லா இருக்கு பெட்ரோல் ஆல்ரெடி போட்டு வச்சிட்டு போனது தான் சோ பெட்ரோல் இருக்கு வண்டில நோ ப்ராப்ளம் சோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் சோ ஆரன் பக்கா ஆட்டோ ஸ்டார்ட் ஆஃப்டர் லாங் டைம் சோ ஆட்டோ ஸ்டார்ட் முக்கறப்பல ஓகே நாளைக்கு போய் சர்வீஸ் தான பண்ண போறோம் பாத்துக்கலாம் சோ கிக் பார்க்கலாம் ஆஃப்டர் 45 டேஸ் என்ஃபீல்ட் எவ்வளவு கிக் அடிச்சா ஸ்டார்ட் ஆயிடுது சோ ஃபர்ஸ்ட் அடிப்போம் One wooden se start aayega. Two. Started. So 45 days வண்டி நிக்க வச்சாலுமே மூணு கிக் அடிச்சா போதும் என்ஃபீல்ட் எப்படி நிக்க வச்சாலுமே ஸ்டார்ட் ஆகும் சோ இது இல்லைன்னா நம்ம கம்ப்ளீட்டா தெரிஞ்சிருச்சு ஆட்டோ ஸ்டார்ட் மட்டும் வந்து ஆகும் நெக்ஸ்ட் வந்து பேட்டரி சார்ஜ் ஆகும் நாளைக்கு போறோம் சோ அதே